ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? லாங் வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோவுக்கு முன்னாடி ஆக்சுவலாக நான் ஒரு வீடியோ ஆல்ரெடி எடுத்து எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர்லாம் கொடுத்து வச்சுருந்தேன். அந்த வீடியோ வந்து நான் வந்து ஸ்டோர் பண்ணாமல் வச்சதுனால அப்படியே வந்து அது எடிட்டிங்லேயே இருந்ததுனால நான் சில வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் டெலீட் பண்ணேன். அப்போது வந்து அதில் உள்ள நிறைய கிளிப்பிங்ஸ் வந்து டெலீட் ஆகிடுச்சு. ஸோ அதே ஒரு பெரிய சேடாகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து என்னோடய பர்த்டே வ்ளாகு. பர்த்டே முடிஞ்சு 10 நாள் ஆகிடுச்சு. சரி, பர்த்டே மந்த்துக்குள்ளேயாவது இந்த வீடியோ போஸ்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு எடிட் பண்ணேன். இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து வெஜிடபிள் சாண்ட்விச் தான் பண்ணேன். என் பையனும் என்னோடய ஹஸ்பண்ட் பர்த்டேக்கு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. நான் மெயினாக பர்த்டேக்கு வந்து என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, பர்த்டே அன்றைக்கி நான் கிச்சன் வரமாட்டேன், எந்த வேலையும் செய்ய மாட்டேன், நல்லா உட்காந்து 3 வேளையும் ஹோட்டலில் வாங்கி சாப்பிடுவேன், அப்படி இல்லைனா நீங்கள் ஏதாவது செஞ்சு கொடுங்க நான் சாப்பிடுவேன், அவ்வளோதான். அதுதான் எனக்கு பர்த்டேக்கு வேணும் கிஃப்ட்டுன்னு சொல்லியிருந்தேன். அதை விட என்னங்க பெரிய கிஃப்ட்டு வேணும் உமன்ஸ்க்கு சொல்லுங்கள். எந்த வேலையும் பார்க்காம நல்லா ஜம்முன்னு இருந்தாலே போதும், அதுவே பயங்கர ஹாப்பியாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே என்னோடய பர்த்டே வந்து சண்டே அன்னைக்கு வந்துருச்சு. ஸோ இதுங்களெல்லாம் வச்சு நல்லா நம்ம வேலை வாங்கிடலாம், ஜம்முன்னு நம்ம உட்காந்து சாப்பிட்லான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் ஏதோ மெயில்ஸ் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி லேப்டாப்பில் உட்காந்தார். உட்காந்தவரு எந்திரிக்கவே இல்லை. என் பையன் பசிக்குது பசிக்குதுன்னு படுத்து எழுந்தான். சண்டே இதுமா கீழே வந்து கடையும் லேட்டாக தான் ஓப்பன் பண்ணுவாங்க. சரி ஓகே, ஒரு சாண்ட்விச் பண்ணி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த கேரட்டும் கொஞ்சோண்டு முட்டைக்கோஸ் இருந்தது. அப்புறம் வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் வந்து போட்டு சாப்பரில் நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி சாப் பண்ணி பண்ணும்போது வந்து உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் வாயில் மாட்டாது, ரொம்ப நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு கேரட்டு, அப்புறம் வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் வந்து நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு கொஞ்சமாக முட்டைக்கோஸ் வந்து ஆட் பண்ணி அதையும் வந்து நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஆல்ரெடி வந்து 2 உருளைக்கிழங்கு வந்து குக்கரில் வேக வச்சு எடுத்திருந்தேன். ஸோ இதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து இப்போ வந்து சாண்ட்விச் மேக் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். ஒரு 10 to 15 minutes நம்ம வந்து செஞ்சிடலாம் அந்த ரெசிபியை. ஸோ ஒரு ஆனியன் ஒரு டொமேட்டோ எடுத்திருக்கேன். ஒரு பேனில் வந்து ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இந்த ஆனியன் டொமேட்டோ வந்து கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வந்து வதக்கிக்கணும். வேறு எதுவுமே நம்ம ஆட் பண்ண தேவையில்லை. கடுகு அப்புறம் சோம்பு இதெல்லாம் ஆட் பண்ணால் வாயில் வந்து மாட்டும், அது நல்லா இருக்காது சாண்ட்விச்சுக்கு. ஜஸ்ட்டு ஆயிலை ஊற்றி வெங்காயம் தக்காளி வந்து உப்பு போட்டு வதக்கிக்கிட்டேன். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கோம்ல வெஜிடபிள்ஸ், அப்புறம் வந்து ஜிஞ்சர் கார்லிக் அதெல்லாம் வந்து ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கணும். மசாலாவுக்கு வந்து டர்மரிக்கு, அப்புறம் வந்து ஜீரகத்தூள், பெருஞ்சீரகத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, அப்புறம் வந்து காஷ்மீரி சில்லி. ஏன்னா குழந்தை வந்து சாப்பிட்றதுனால நான் வந்து சில்லி பவுடர் வந்து ரொம்ப ஆட் பண்ணல, அதனால் காஷ்மீரி சில்லி கலர் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு சாப்பரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டேன். உருளைக்கிழங்கு வந்து ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த உருளைக்கிழங்கு வந்து நல்லா வந்து தோலெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா மசிச்சு எடுத்துக்கணும். சாண்ட்விச் பொறுத்தவரையும் நம்ம வந்து 1 உருளைக்கிழங்கு இல்லை 2 உருளைக்கிழங்கு ஏதாவது உருளைக்கிழங்கு ஆட் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த மசாலா வந்து ரொம்ப வந்து கெட்டியாக நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கணும். உங்களுக்கு தேவைப்படலை அப்படின்னா 1 உருளைக்கிழங்கு கூட போட்டுக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு அதையும் வந்து நல்லா வந்து நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கடைசியாக வந்து கொத்தமல்லி தூவி இறக்கிட்டோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு பேலன்ஸ் இருக்கிறது வந்து நம்ம வந்து தோசை இந்த மாதிரி வந்து மசாலா தோசைக்குள்ளேயும் கூட ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்லாம். நான் வந்து பிரெட்டில் வந்து போட்டு வந்து சாப்பிட்டோம். இன்றைக்கி ரொம்ப சூப்பராக இருந்தது.
விஹான் வந்து இன்ஸ்டா ஸ்டோரிஸில் அப்புறம் ரீல்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி ஃப்ளாஷ் கார்டு வச்சு படிக்கிறது அப்புறம் புக்ஸ் வச்சு படிக்கிறதுலாம் பார்த்துட்டு ஒரு சில பேர் வந்து நீங்கள் வந்து இப்போயே குழந்தைய புஷ் பண்ணாதீங்க அந்த மாதிரிலாம் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. நான் எந்த வித புஷ்ஷும் பண்ண மாட்டேன். அவனே வந்து காலையில் வந்து ப்ரெஷ் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அவனே எடுத்துகிட்டு வந்து படிக்க உட்காருவான் இன்ட்ரெஸ்ட்டாக. ஸோ அவன் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கனால தான் வந்து நான் வந்து அவனுக்கு வந்து இது மாதிரிலாம் சொல்லித்தரேன். C for? Cow. Cat. B for? Drum. Drum. G for? Goat. Goose. Goat. Goose. Ghost is a goat. Goat. Yes. H for? Happy. What is this? Happy. Ice cream. இந்த ஸ்டேஜில் வந்து குழந்தைங்க வந்து ஒரு சில விஷயங்களில் இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. விஹான் பொறுத்தவரையும் அவனுக்கு இந்த ஃப்ளாஷ் கார்டு, பசில்ஸ், புக்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுவான். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்போது குழந்தைங்களுக்கு நம்ம வந்து அதை வந்து இன்னும் வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து பிரெயின் டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லது. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து குழந்தைங்கள வந்து நம்ம புஷ் பண்ணி உட்கார வச்சு படிக்க வைக்கிறதுலாம் வந்து நல்ல விஷயமே கிடையாது. ஒரு சில குழந்தைங்க வந்து பசில்ஸில் இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க, ஒரு சில குழந்தைங்க ட்ராயிங்கில் இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. குழந்தைங்க எதில் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்கன்றத வந்து பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி குழந்தைங்கள வந்து நம்ம ஷைன் பண்ணணும். ஸோ அவங்க கூட உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணால் நேரம் போகிறதே தெரியாது. ஸோ என்ன தான் வந்து வேலை இருந்தாலும் சரி அவன் வந்து ஒரு இடத்துல உட்காந்து இது வேணும் அது வேணும்னு விளையாட கூப்பிட்டான் அப்படின்னா அவன் கூட சேர்ந்து உட்காந்து விளையாடுவேன். இந்த மாதிரி நம்ம வந்து குழந்தைங்க கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நாலு செவத்துக்குள்ளே எவ்வளோ நேரம் தான் நம்ம மூஞ்சே பார்த்துட்ருக்கோங்க குழந்தைங்க சொல்லுங்கள். ஈவினிங் வந்து ஹஸ்பண்டும் பையனும் வந்து வெளியில் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. சிக்னலில் ஒரு குட்டி பொண்ணு அழகாக கதவை திறந்து பேசிகிட்டு இருந்தா. அவளோட மொழி எங்களுக்கு புரியவே இல்லை. ஸோ இருந்தாலும் நாங்களும் பய சொல்லிக்கிட்டோம். வித்யுத்துக்கு போட்டிருந்த ட்ரெஸ்ஸை காமிச்சு ஏங்க இந்த ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குல்ல அப்படின்னேன். ஆமாம் எங்கே எடுத்தது அப்படின்னு என் தங்கச்சி எடுத்து கொடுத்தது அப்படின்னு சொல்லுவேன். சொல்லுங்க வித்யுத்துட்ட இருக்க நல்ல ட்ரெஸ்லாம் சொல்லுங்க. சரி சொல்லுங்க, நீங்கள் தான் தைரியமான ஆளாச்சு சொல்லுங்க. அப்பா என்ன சொன்னாங்க நீ ரிப்பீட் பண்ணு வித்யுத். ஆ ரிப்பீட் பண்ணுமா? ஆ டேய் நல்லா நல்லா இருக்குது. யா நம்ம ஒரு தாத்தாவும் சித்திங்கடா அப்படி சொல்ல சொல்லுவாடா. ஆமா ஹஸ்பண்ட் வந்து கிண்டல் அடிச்சுட்டு வராங்க. நான் ஏதாவது ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தா இந்த மாதிரி பெருமையாக சொல்ல மாட்டேன். உங்கள் அம்மாவோ இல்லை உன் தங்கச்சியோ ஒரு ட்ரெஸ்ஸு பசங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டாங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா எங்கே வாங்கினது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்பேன். அவங்க வாயிலேருந்தே பிடுங்கிடுவேன். ஓ சூப்பராக இருக்குது இந்த ட்ரெஸ் எங்கே வாங்கினது அப்படின்னு கேட்பாங்க. நான் சொல்லுவேன் இது கூட தெரியலையாங்க என் தங்கச்சி வாங்கி கொடுத்தது நல்லா இருக்கும்போது தெரியல இந்த ட்ரெஸ் யார் வாங்கி கொடுத்ததுன்னுருவேன். ஸோ அவங்க வாங்கி கொடுக்குற ட்ரெஸ்லாம் வந்து நல்லா இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லி கிண்டல் அடிக்கிறாங்க. அப்படி இல்லை அவங்க நல்ல ட்ரெஸ் தான் வாங்கி தருவாங்க. இருந்தாலும் நம்ம வீட்டிலேருந்து வாங்கி தராங்க அப்படிங்கும்போது அதை வந்து கொஞ்சம் வந்து பெருமையாக சொல்லிக்கிறது. அதுதான் சொல்லி கிண்டல் அடிச்சுட்டு போயிட்டுருக்கோம். ஸோ வந்து என்னோடய பர்த்டே ட்ரெஸ்ஸை வந்து நிறைய பேர் இன்ஸ்டாவில் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இந்த ட்ரெஸ் வந்து நான் எங்கே எடுத்தேன்றதை வந்து ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். மதினாமால் பேஸ்டலில் தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரெஸ்ஸோட ரேட் வந்து கேட்டிருந்தீங்க 230 dirhams. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம வந்து கொஞ்சம் வந்து ரேட்டை கம்மி பண்ணி கேட்டாலும் கம்மி பண்ணி கொடுப்பாங்க. நல்ல ஷாப்பு, நீங்கள் போய் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா யாச்சுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். என் ஹஸ்பண்டும் என் பையனும் சேர்ந்து வந்து பர்த்டேக்கு வந்து டின்னர் வந்து யாச்சில் சாப்பிட்லான்னு சொல்லி புக் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப 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 சூப்பராக இருந்தது. எங்களோட ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸு ரொம்ப பிடிச்சிருந்தது. அங்கே நிறைய குட்டி குட்டி பிள்ளைங்களுக்கெல்லாம் பர்த்டேன்னு சொல்லி அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அங்கே பர்த்டே டெக்கரேஷன்ஸ் அப்புறம் அங்கே இருந்த வந்து நிறைய ஈவெண்ட்ஸ்லாம் நடந்துச்சு. அது எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. எஸ்பெஷலி ஃபுட்டும் நல்லா இருந்தது, எல்லாமே பிடிச்சிருந்தது. யாச் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நிறையா கம்பெனிஸ் வந்து புக் பண்ணுறதுக்கு இருப்பாங்க. ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாவில் நம்ம பார்த்து சீப்பாக வந்து புக் பண்ணலாம். மேக்ஸிமம் எல்லோரும் வந்து மாடிக்கு தான் போவாங்க. ஸோ ஓப்பனில் இருக்கும்போது நம்ம வந்து வியூ பார்க்க நல்லாயிருக்கும்.
சுற்றி வந்து தண்ணிக்குள்ளே வந்து நடுவில் நம்ம நிற்கும் போது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் வந்து பயங்கர வெக்கையாக இருந்தது எனக்கு. ஸோ நேராக நாங்கள் வந்து ஃபுல்லாக வந்து ஏசி கோச்சுக்கு தான் வந்துட்டோம். மேலே போகவே இல்லை, மேலே பயங்கர ரஷ்ஷாகவும் இருக்கும். ஸோ வந்து நம்ம வந்து கீழே வந்து எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு கீழே ஒரு 4-5 ஃபேமிலிஸாக இருந்தாங்க, மேலே வந்து பேச்சுலர்ஸும் இருந்தாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து நம்ம கீழே இருந்தால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருந்தோம். நடுவில் மேலே மேலே போய் பார்த்துட்டு வந்தோம், எப்படி இருக்குது வியூஸ்லாம் போய் பார்த்துட்டு வந்தோம். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த டேயே, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. என் பையன் வந்து அம்மா உன் பர்த்டே எப்படி இருக்குது, ஓகேவா ஓகேவான்னு கேட்டுட்ருந்தான். சும்மா அவன் சர்ப்ரைஸாக பண்ணுற மாதிரி பண்ணிகிட்ருந்தான். பட் எனக்கு முன்னாடி தெரிஞ்சிடுச்சு. பட் இருந்தாலும் வந்து நம்ம தெரிஞ்சதுன்றத வந்து வித்யுத்துக்கிட்ட காமிச்சிக்கல. நீ சூப்பராக இருக்கடா சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட வந்து சொல்லிகிட்டு இருந்தேன். அங்கேயே வந்து ஃபோட்டோஸும் எடுப்பாங்க. ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு நம்ம அப்போயே வந்து பிரிண்ட் போட்டு நம்ம வாங்கிக்கலாம். கொஞ்சம் நிறக்கியில் இருந்துட்டு அதுக்கப்புறம் மாடிக்கு போயிட்டேன். மாடிக்கு போனால் செம்ம சூப்பராக இருந்தது வியூஸ் எல்லாம். இதோட என்னென்னா தமிழ் பாட்டு போட்டாங்க, அதுக்கு வந்து இங்கிலீஷ்காரவங்களாம் டான்ஸ் ஆடினாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அது பார்க்கும்போது. நம்ம தலைவர் சாங்க்கு வந்து இங்கிலீஷ்காரவங்க டான்ஸ் ஆடும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது அதை பார்க்குறதுக்கு. மாடியில் பார்த்திங்களா எவ்வளோ ரஷ்ஷாக இருந்தது. ஸோ வந்து கீழே வந்தாச்சு. சார் வந்து டின்னர் இன்னும் சாப்பிட்டுட்ருக்காரு, அவ்வளோ நேரம் மெதுவாக சாப்பிட்டுட்டு இருந்தான். ஈவெண்ட் வந்து கீழே நடத்துவாங்க, மாடியிலே நடத்துவாங்க. இந்த ப்ரோக்ராம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து இவர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. நைட்டு வந்து ரிட்டன் வரதுக்கே லேட் ஆகிடுச்சு. நம்ம டைமிங்க்கு தகுந்த மாதிரி புக் பண்ணிக்கலாம். 5 to 7, 7 to 9, 9 to 11 அந்த மாதிரி நம்ம டைமிங் புக் பண்ணிக்கலாம். 2 hours அப்படின்னு வைப்பாங்க, பட் 1.5 hours அந்த மாதிரியே வந்து முடிஞ்சிரும் உங்களுக்கு. அந்த டே வந்து எனக்கு ரொம்ப வந்து ஹாப்பியாக வந்து எண்ட் ஆகிடுச்சு. உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்களா அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த பிளேஸு. இன்னொரு ஒரு வ்ளாகில் வந்து உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அன்டில் எவ்ரி ஒன் டேக் கேர், பாய்.